ஐஸ், பல மாதங்களுக்கு அப்புறம் இப்போதான் டாக்கி தமிழ் சேனல்ல என்னால் ஒரு மூவி போட முடியுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கடி போட ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதுவும் ஹார்ட் வார்மிங்கான ஒரு சைனீஸ் மூவி தான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் நம்ம படத்தோட ஹீரோனோட பேர் பார்த்தீங்கன்னா லின். ஹாஸ்பிட்டல் தான் நின்றுட்டு இருக்கான், அதுவும் ரொம்ப பாமா நின்றுட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்து அவங்க அம்மாவை வெளியே கூட்டிட்டு வராங்க. பாவம் அவங்க இறந்துட்டாங்க போல. அம்மா அம்மான்னு கத்திட்டே ஓடிட்டு இருக்கான். அம்மா இறந்த பிறகு ஒரு மாதிரி ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு இந்த புலிகாங் வேற இருக்காங்க போல. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஏஞ்சல் மாதிரி ஒரு குட்டி கியூட்டான ஒரு கேர்ள் வந்துடுறா. அவன் தான் பயங்கர தைரியமா சண்டை போட்டு இவனை காப்பாத்திடுறா. இவன் தான் நம்ம மூவியோட ஹீரோயின். இவளோட பேர் பாத்தீங்கன்னா சுஷி. சோ ரெண்டு பேரும் உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கையெல்லாம் பிடிச்சிட்டு பார்க்கலாம் சுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் லீன் வந்து அவங்க அம்மா இறந்து போனதுனால ஒரு மாதிரி டல்லாவே இருக்கவும் சுஷி அவனை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி லீன் முன்னாடி போய் நின்றுட்டு கியூட்டா ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ண அவ்வளவுதான் லீன் பாத்தீங்கன்னா விழுந்துடுறான். வாவ் என்ன கேர்ள் அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு ஊட்டிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல. ஒரு நாள் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது சுஷியோட ட்ரெஸ்ல இருக்கிற மார்பிள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு குட்டையை விழுந்துருச்சு. லீன் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே உள்ள குதிச்சுடுறான். உள்ள ஸ்விம் பண்ணி போயிட்டே இருக்கான். அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த மார்பிள் மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது. அதை எடுத்துட்டு மேல வந்துடுறான். ஆனா அது மார்பிளோட சேர்ந்து ஏதோ பழைய வாட்ச் மாதிரி இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அவனு என்ன ஏதுன்னு புரியாம தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. சுஜி பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வேற பிளேஸ் போறாங்க போல. பாமொழின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அப்படியே கார் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே தான் போறான். ஆனாலும் கார் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாம போயிருச்சு. அவளே நேரம் வேற ஊருக்கு போய் சேர்ந்துருப்பா. இவன் இன்னும் அதே இடத்துல நின்று அழுதுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா பல வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இதோ ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இவதான் சுஜி குட்டி. இப்ப பெரிய சுஷி ஆயிட்டா. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் எல்லாரும் வந்து அவளுக்கு விஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது போல. கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ அமெரிக்கா போக போறதா சொல்லிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே இப்படி விஷ் பண்ணிட்டு இருக்க அப்படியே மறுபடியும் கட் பண்ணா சுஷி பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கா. செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அங்க ஒரு வயசானவர் வர்றாரு. சுஷி கிட்ட கொடை கொடுக்குறாரு. அவளும் வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்றா. நான் கண்டிப்பா திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றா. சரி உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரும் பாத்தீங்கன்னா என்னோட பேரு லின் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ கொடையை வாங்கிட்டு சரி தாத்தா பாய் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போக டமான் ஒரு சத்தம் என்னடான ஓடி போய் பார்த்தா லின் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குறாரு. இவதான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்க்கிறான். அப்ப அந்த நர்ஸ் வந்து இவரை பத்தி விசாரிச்சது இல்ல, இவருக்கு ஃபேமிலி இல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கும் போல. இந்த ஐடி கார்டு மட்டும் தான் இருக்கு. இந்த அட்ரஸ்ல போய் பாத்துட்டு வந்து அவர் என்ன மாதிரி மெடிசின்ஸ் எடுக்கிறான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சுஷியும் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை வாங்கிட்டு அந்த அட்ரஸை தேடி போறா. வீடுக்கு போயிட்டா வீடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலைஞ்சு போய் கிடக்கு. அப்பதான் அங்க ஒரு டைரி கிடக்கிறத பாக்குறா. அதுல லிண்டா எழுதி வச்சிருக்கான் போல. அதை ஸ்டார்ட் பண்றா, படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றா. அதுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட 17 வயசுல அவளை மறுபடியும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன நடந்துச்சுன்றத ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சின்ன வயசுல சுஜி லீனை விட்டுட்டு போயிருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் அப்படியே பல வருஷம் ஓடி இருக்கும். இதோ இந்த மரத்துல படுத்திருக்கான் இல்லையா, இவன் தான் இப்ப அந்த குட்டி பையன் லீன். இன்னும் அவளை மறக்க முடியல போல. சுஜி எங்க இருப்பா, என்னோட ஏஞ்சல் எப்படி இருப்பா, எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவளே நினைச்சுதான் புலம்பிட்டே படுத்து கிடக்குறான். அப்படியே லீனோட ஸ்கூல காட்டுறாங்க. ஸ்கூல்லாம் எப்படி இருக்கும், பசங்க சேட்டை பண்ண வாத்தியர் அப்படியே பின்னாடி தோர்த்து அது மாதிரி ஒரு சம்பவம் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. லீன் லீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே டீச்சர் பின்னாடி அப்படி தோர்த்திட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா கேர்ள்ஸ் டான்ஸ் ரூம் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்ப உள்ள சுஷி பாத்தீங்கன்னா அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே லீன் கண்டுபிடிச்சிட்டான். அதோட அவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அவன் கண்ணு முன்னாடி சின்ன வயசுல அந்த சோகமா இருக்கும்போது டான்ஸ் ஆடி காமிச்சிருப்பா இல்லையா, அப்படியே ஹாப்பி ஆயிருப்பானே. அதே மாதிரிதான் இப்பவும் அப்படியே அவதான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அது கண்ணுக்குள்ள வந்து போகுது. சுஷி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கதை ஓபன் பண்ணி உள்ள போய் விழுறான். அவன் என்னடானா ஏதோ தெருநாயை பாக்குற மாதிரி உள்ளுக்கு கூட்டிட்டு போயிடுறா. இவனால அதை ஏத்துக்கவே முடியல. நேரம் சுஷி கிட்டே போய் சுஷி என்ன தெரியல உனக்கு, நான் தான் லீலன் மூன்றாம் பிறையில வர கமல் மாதிரி குரல் வித்தை எல்லாம் காட்டிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இவனுக்கு என்ன மண்டையில பிரச்சனையா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு அவப்பாட்டுக்கு போயிடுறா. பயங்கர மன உளைச்சல் ஆயிடுறான். என்ன இவளுக்கு உண்மையிலேயே நம்மள ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு போறான். அப்பா மட்டும் தான் இருக்காரு போல. அப்பாக்கும் பையனுக்கும் சுத்தமா செட் ஆகாது போல. வந்ததுமே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. லீலன் பாத்தீங்கன்னா அவரு கூட சண்டை போட்டு அப்புறம் அந்த வாட்ச் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்திருப்பான் போல. இப்ப எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அந்த வாட்ச் எடுத்துட்டு தான் வெளியே வரான். அந்த டைம் பாத்தீங்கன்னா சுஜி இருக்கா இல்ல, அவ சைக்கிள்ல வந்துட்டு ஒரு கல்ல வச்சு லீனோட மண்டையில ஒரே அடி அடிச்சுட்டு அவப்பாடி சிரிச்சுட்டு ஃபாஸ்டா பாண்டு போயிட்டா. பாக்குறான் அலி, யாடா இவ எதுக்கு இப்படி பண்றா, சரியான கல்லியா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மள ஞாபகம் இருக்கு, வேணுன்னேதான் பண்ணிருக்கோம் அப்படின்றது லேட்டா தான் புரிய வருது. ஆமா ஆமா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா இவனும் சைக்கிள் எடுத்துட்டு பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டான். சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒரு பார்க் போயிருப்பாங்க இல்லையா, அதே பார்க் தான். அந்த பிளேஸ்ல நின்னுட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சுஷியும் பாத்தீங்கன்னா இவனை மறக்கல போல. அன்னைக்கு சும்மா விளையாண்டுருக்கா, அவளும் அவளோட ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்படி ரெண்டு பேரும் இப்பதான் பழைய நினைவு எல்லாம் அப்படியே பரிமாறிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. சுஷி கையில அவனோட டைரியை வச்சு படிச்சுட்டே இருக்க நேரம் தான் அவளோட ஃபியான்ஸை பாத்தீங்கன்னா கால் பண்றாரு. நான் இங்கதான் இருக்கேன் வா, உன்னை பிக்கப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு அந்த டைரியை கையில எடுத்துட்டே போறான். கார்ல போயிட்டு இருக்கும் போது அவன் கேக்குறான், என்னாச்சு ரிங்க காணா,
ரிங் சின்னதாக இருக்கா இல்லை காணாமல் போயிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை டான்ஸ் பண்ணும்போது போட மாட்டேன் அதான் அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேர் பேசுறதை பார்த்தாலே தெரியுது சுஜிக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்றது. அப்புறம் சுஜியை கேட்குறா, உனக்கு லின்னன் யாரையாச்சும் தெரியுமா? நான் லின்னன் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், அங்கே இருந்த டைரி கிடச்சிது, இதில் இருக்க எல்லாமே என்னோட பேர் வச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்தது. அவனும் இதை பெருசாலாம் கண்டுக்க மாதிரி தெரியல, ஃபோன் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கவும் இவளும் இவன்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த படிக்கிறத கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ அப்படியே மறுபடியும் பாஸில் கட்டுறாங்க. இன்னைக்கு லின்னுக்கு பர்த்டே போல ரெண்டு பேரும் ஒரு கடைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. செம்ம மழை, பயங்கரமாக மழை அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு. சுஷி பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணு, இங்கே ஓப்பன் பண்ணாது அப்படின்மா சொல்கிறான். இவனும் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அப்படியே சுஷியை பார்க்க, சுஷி என்ன நினச்சான் தெரியல, அப்படி கண்ணை மூடிட்டு லின் பக்கத்தில் சிரிச்சுட்டே வரா. சரி முத்தந்தான் கேட்குறா போல அப்படின்னு நினச்சிட்டு இவனும் ரொம்ப வேகமாக கிஸ் பண்ண பக்கத்தில் போக, அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு, வா செம்ம ஹாட்டாக இருக்குல்ல, செம்ம ஸ்வீட்டு, செம்ம ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே சொல்லிட்டு இருக்கா. நம்ம வாயா இவ்வளோ மணக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்படு. சுஷி பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்து, சிக்கன் மட்டன் ஃபிஷ்னு எங்கெங்கயோ ஸ்மெல் எல்லாம் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவனுக்கு புரியுது, அடி பாவி அப்போ இவ்வளோ நேரம் நீ சொன்னது எண்ணெய் இல்லையா, சரி நான் சோத்து முடியா இருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு அவளே ஒரு மாதிரி பக்கா. அவளும் பார்த்தீங்கன்னா நான் தான் சாப்பிட முடியாது, சரி உன்னோட ட்ரீட் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க மனசுக்குள்ள. ஆமா ரொம்ப முக்கியம் அப்படி மாதிரி திட்டிகிட்டே நின்றுட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கு, அதுல போறவன் ஏதோ பாட்டு போட்டு விட்டுருப்பான் போல, அதுல மியூசிக் பிளே ஆகிட்டே இருக்கு. சுஜி தான் பயங்கரமா டான்ஸ் ஆடுவாள், பாட்டை கேட்டதும் அப்படி மலையில நினைச்சிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிக்க லீனு கூட சேர்ந்துக்கிறான். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கவலை எல்லாம் மறந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படியே மெய் மறந்து ஆடிட்டு இருக்காங்க. இப்படியே நைட் ஆயிருக்கும், அவளுக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு கிளம்ப போறான். போறதுக்கு முன்னாடி அவகிட்ட லவ் யூன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்றான், அவனால முடியல, அந்த தைரியம் வரவே மாட்டேங்குது. சரி சுஜி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். கொஞ்ச தூரம் போடுதுன்னா தைரியம் வந்துருச்சா என்னன்னு தெரியல, திரும்ப ஓடி வரான். அப்பதான் சுஷி நடந்து போயிட்டு இருந்திருப்பா, சரி இப்ப போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கண்டிமிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த பக்கமா வந்து ஒரு வண்டி சுஜி மேல இடிச்சிருது. சுஜி பாத்தீங்கன்னா அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அதை பார்த்ததும் லின்னுக்கு ஒரு மாதிரி பதறிச்சு, உடனே அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டான். அவளை உள்ள அனுப்பிட்டு வெளியே நிற்கும் போது இவனுக்கு சுத்தமா உயிரே இல்லை. அப்பதான் அந்த கிஃப்ட் உன ஓபன் பண்ணி பார்க்க சொன்ன வீட்டுக்கு போனதும் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா இவன் தண்ணிக்குள்ள இருந்து எடுத்த வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த வாட்ச் சுஜி கிட்ட இருந்திருக்கும் போல, அந்த வாட்ச் தான் கிஃப்டா கொடுத்துருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே நின்றுட்டு இருக்க டாக்டர் வந்து மன்னிச்சிருப்பா, எங்களால் அவளை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாட்டு போயிட்டு இருக்காரு. இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல, அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறான். அப்படியே அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். கடவுளே ப்ளீஸ் ஏதாச்சும் செஞ்சு என் சுச்சியை திரும்ப கொண்டு வந்துரு, ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த வாட்ச் அப்படியே அழுத்தி பிடிக்கும் போது அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தெரியல, அங்கே கட் பண்ணால் அதே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஆனால் இப்போ லீன் வந்து வயசான மாதிரி இருக்கான், ஹாஸ்பிட்டலேருந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு அடுத்த செகண்ட் ஏன்னா ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே ஓடி போய் சுச்சி சுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்து இந்த பேஷண்ட்டோட கழுத்து பிடிக்க அவர் பயந்து போயிடுறாரு. ஐயோ டாக்டர் என்ன பைத்தியம் எல்லாம் உள்ளே விடுறீங்க, வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கத்த அவனை அடித்து வெளியே தொட்டி விட்றாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே ரோடில் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி புலம்பிட்டே நடந்து வரான். நேராக ஸ்கூலுக்கு போகிறான், சுச்சியை பார்க்குறான். பழைய மாதிரி அவன் முன்னாடி குரல் வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்கான். இந்த டைம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவனை யாருன்னு தெரியல போல, ஒரு மாதிரி பயந்துட்டான். ஏன்னா வயசான மாதிரிலாம் வந்திருக்கான், அவளுக்கு எப்படி தெரியும் அங்கிருந்து இவளோட கிரஷ் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது அவனுக்கு சுஷி மேலே லைட்டாக கிரஷ் இருந்திருக்கும் இன்னொரு பையனுக்கு. அந்த பையனோட சைக்கிள் ஏறி சுஷி ஓடிட்டா. லின்னுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் நம்மளை அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறான். டேபிள் இருக்க சிக்கன் எடுத்து நல்லா சாப்பிட்டு இருக்கான். அப்போ தான் அவனோட அப்பா வராரு, சாப்பிடுப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக பேசுறாரு. என்னடா இவருக்கு மட்டும் எப்படி இவனை தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சா அடுத்த செகண்ட் தொட்டி தொட்டி அடிக்கிறாரு. யாடா நீ திட்டு பயில, வீட்டுக்குள்ளே இருந்து நீ பாட்டி தின்னுட்டு இருக்க, வெளியே ஓடும் அப்படின்னு சொல்லி அடிக்க இவனும் அப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டே வெளியே போகும்போது அப்போ தான் அங்கே இருக்கிற கண்ணாடியில் மூஞ்சியை பார்க்குறான். இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் போல, இவனுக்கே தெரியல யாருது யாருது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பயந்து போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்கும் போது அவனோட பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் என்னமோ எழுதியிருக்கு. நேராக அதை எடுத்துட்டு ஸ்கூல் பக்கமாக போகிறான். அங்கே இவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் செக்ஸ் போட்ட பையன் இருக்கானே அவனோட பேர் டாங்கு, இன்னொரு பையன் பேர் லூயிஸ். ரெண்டு பேரும் பின்னாடி என் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போகும். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டானுங்க. இருந்தாலும் பயத்தை வெளிக்காட்டிக்காம அப்படியே போயிட்டு இருக்கும்போது லீன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போய் ஒரே அடி, ஏண்டா என்ன தெரியலையோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஐயோ நீங்கள் தேடுறவாள் நாங்கள் இல்லைங்க சார், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச. டே நான் தான் லின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுங்க சார் நீங்கள் எதுவும் வழி தவறி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு வேற தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் குள்ள சின்ன சின்ன சீக்ரெட்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஒவ்வொன்றா எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்களும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் பொறுமையாக கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் நம்பாமே இருக்க முடியல. நீ டாங், நீ ஒரு முட்டா பையன், நீ ஒரு டைம் யூரின் போயிட்டு அதை மற்றவங்க குடிக்கிற ஜூஸில் கலந்து கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரும்போது நிறுத்து நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாப் பண்ணிடுறான். இந்த பக்கம் திரும்பி நீ லூயிஸ் தானே, நீ ஒரு ஜீனியஸ், நியூட்டன்ஸ்லாம் ஓம்ஸ்லாம் ஷக்கிலான்னு எல்லா லாவும் உனக்கு தான்டா தெரியும், நீ தானே கரைச்சி குடிச்சிருக்க, நீ ஒரு ஃபிசிக்ஸ் மேதாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே போக, இங்கே பாரு இது நீ எழுந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வேற கொடுக்க இப்போ தான் கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி பார்த்தவனுங்க. அப்படியே ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அவன் இருக்க பிளேஸ்க்கு போகிறான். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ஜீன்ஸ்லாம் புதுசாக மாற்றி சேல் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு பழைய இடம் மாதிரி தான் இருக்கு. அங்கே தான் இருக்கான் போல, அங்கே தான் தங்கியிருக்கான், வேறு வழி இல்லாமல் அங்கே போய் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ லூயிஸ் கேட்குறான், நீ இப்படி ஆகிற டைம் லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு, ஏதாச்சும் வித்தியாசமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அந்த வாட்சை காட்டுறான்.
இந்த வாட்ச் எப்பவுமே ஓடவே ஓடாது. ஆனா சுஷி இதை சரி பண்ணி என்கிட்ட கொடுத்தா, கரெக்டா இதை கையில புடிச்சுனா அழுத்தும் போதுதான் இது நல்லாவே டைம் காட்டுச்சுன்னா நோட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, உடனே அதை வாங்கி பார்த்தவனுங்க, உமே காட் அப்ப கரெக்டு தான், நியூட்டன் போய் சொல்ல மாட்டாரு, நீ டைம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்ட, நியூட்டன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். லின்னு ஒண்ணுமே புரியல, லின்னு ஆனாலும் யோசிக்கிறான், நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே சந்தோஷமா இருக்கு. இப்படியே இருந்தா எனக்கு என்ன பார்த்தா பைத்திய மாதிரியே தோணுதுடா, தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க அப்பா சலூனுக்கு போயிட்டு ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி எப்படியோ ஹேண்ட்ஸம் ஆயிடுறான். அந்த வயசானது தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். மூணு பேர் சேர்ந்து பழைய மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏதோ இப்போதைக்குன்னு இருக்க ஆறுதல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். மூணு பேர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு சாங் வந்துட்டு இருக்கு, மூணு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப நல்லா காட்டுற மாதிரி தான் ஒரு சாங். அதுல பாத்தீங்கன்னா இவங்களோட ஜேர்னி, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்றதுக்காண்டி இந்த ஜீன்ஸ், பழைய ஜீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்கூல் முன்னாடி தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சுஷி மத்த கேர்ள்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க, யாரா இவன் செம ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்ற மாதிரி பாக்க, அவனு பாத்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறான், சரி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுபடியும் சுஷியை காட்டுறாங்க. ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு போன போல அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஆனா பஸ் வரவே இல்ல. அந்த டைம்ல லீன் தான் பைக்ல வரான், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். நீயா, நீ எங்க வந்த, நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது லேட் ஆயிடுச்சுல, அப்புறம் மிஸ் பண்ணிவிடும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இவளும் சரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ஏறி போறா. பைக்ல போகும்போது அவளுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்காமா, யார் நீ, உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் நான் உன்னோட லக்கி சாமா அப்படின்றத சொல்றான். ரெண்டு பேரும் குட்டி பசங்களா இருக்கும்போது இந்த பார்க்ல உட்காந்து பேசும் முதலின்னு பாத்தீங்கன்னா இதே வார்த்தையை சுச்சி கிட்ட சொல்லி இருந்திருப்பான், நான் தான் அவனோட லக்கி சாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு இதை கேட்டதும் ஒரு மாதிரி ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது, இவனை பார்க்கும்போது அப்படிதான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அப்பவே இருந்திருக்கும். அதனால அதை காட்டிக்காம இப்படியே நீ பைக் ஓடிட்டே போனா கண்டிப்பா போய் சேரதுக்குள்ள காம்படிஷனே முடிஞ்சிடும், தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிரு, சைக்கிள் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவனையும் இறங்கிடுறான். இவ பாத்தீங்கன்னா பைக் வாங்கி ஓடிட்டு போயிட்டு இருக்கா, இப்படியோ டைமுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. காம்படிஷன் முடிஞ்சு வெளியே வரான், தெரியும் நமக்கு பிடிச்சதை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ தெரியும்ல, அது வந்தாலே தெரிஞ்சிடும் இது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. அப்படி வரும்போது நீ நட்சத்திரம் மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்ல சுச்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. லின் பார்த்தீங்கன்னா இப்போ மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான், என்னை பற்றின மெமரிஸே அவகிட்ட இல்லை இல்லை, அவளை பொறுத்தவரை நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அட்லீஸ்ட் இப்போ என்னால் சில மெமரிஸ் அவளுக்கு கொடுக்க முடியும்ல அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. சுச்சி பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா, அவளோட ஃபியான்ஸ் தான் பக்கத்தில் இருக்கான், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா போகிறதுக்காக. அப்போ அங்கே சுச்சியோட ஒரு ஸ்கூல் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு இங்க பாரு சுச்சி எவ்வளோ மாறிட்டனே, முன்னாடி எப்படி இருந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லி காட்டும்போது அப்பதான் அவன் நோட் பண்றா, இது டாங், இது லூயிஸ், இது லின்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பேரோட நினைப்பு வருது, என்ன நினைச்சான்னு தெரியல. லின்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. டாங் லூயிஸ் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க, சுஷியை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க போல, எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சுச்சி பாத்தீங்கன்னா லின்ன பத்தி தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான், அவன் எங்க இருக்கா என்னன்னு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டாங்க, அது ஏன் என்னன்றது தெரியல. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்ப போற டைம் அந்த டைரியில இவங்க ரெண்டு பேரோட சீக்ரெட் எல்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா லின், அந்த சீக்கிரட்டை சுச்சி பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்கள பார்த்து சொல்ல ஆரம்பிக்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா லீனுக்கு மட்டும்தானே அந்த சீக்ரெட்லாம் தெரியும், எப்படா சுச்சிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சுச்சி உனக்கு ஸ்கூலில் எங்கள் மேலே எதுவும் க்ரஷ் இருந்ததா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுச்சி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த லீனோட டைரியோட காப்பீஸ்லாம் எடுத்து வச்சிருப்பா போல்,
இதை பற்றி ஏதாச்சும் ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதாவது சுச்சியும் சுச்சியோட ஃபியான்சேவும் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சுச்சியோட ஃபியான்ஸ் என்ன சொல்கிறான்னா, போதும் நம்ம இங்கே இருந்தது, நம்ம அமெரிக்கா போகலாம், எனக்கு என்னமோ நீயா இல்லாத மாதிரியே தோணுது, நீ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் சுச்சியோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா அப்படியே டல் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்ததை காட்டுறாங்க. சுச்சி எப்படியோ பார்த்தீங்கன்னா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்ராட் போகிறதுக்காண்டி ஏர்போர்ட்டில் நின்றுட்டு பீட்டர் பீட்டர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஒரு ஆள் கையில் சுச்சி பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுட்டு அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு ஹை நான் தான் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு விளக்குறான். பார்த்தா நம்ம லீன் தான் வந்து நின்றுட்டு இருக்கான். சுச்சி பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிடுறா. ஏ நீ என்ன, நீ இங்கே என்ன பண்ணுற, நீயா பீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் இந்த ஹேண்ட்ஸமான பீட்டர், வா வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி டாக்ஸியில் போட்டு நேராக ஹாஸ்டல் ரூம் கூட்டிகிட்டு போய் அவளை அங்கேயே செட்டில் பண்ணி விட்டான். நல்லா ரெஸ்ட் எடு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள ரூமில் கீயே போட சுச்சி பார்த்தீங்கன்னா பார்த்துடுறா. பார்த்துட்டு டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதாம்மா என்னோட ரூம், பாய் தட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். சுச்சியும் அடப்பாவி எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு மாதிரி சிரிச்சுட்டு அவளை ரூம்குள்ளே போயிடுறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. சுச்சி ரூம்ல ஏதோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு போல, அதை சரி பண்றதுக்காண்டி தான் லீன் வந்திருக்கான். அதை லைட்டை சரி பண்ணிட்டு இருக்கும்போது கால் தவறு கீழே விழுற மாதிரி போக அப்பதான் பாத்தீங்கன்னா சுச்சி நோட் பண்றா அவனுக்கு செம்ம ஃபீவர் இருக்கு அப்படின்றது. அவளை படுக்க வச்சுட்டு ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்து நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி மருந்து வாங்குறது வெளியே போறா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது நைட் டைமா இருக்கிறதுனால இந்த ரவுடி பசங்களாம் குடிச்சிட்டு இவளை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இவளும் பயத்துல அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி ரொம்ப பயமாகும் போதுதான் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கையை அவளை பிடிச்சி அப்படியே இழுத்து ஹக் பண்ணுது. இவ்வளவு ரொம்ப பயந்து இருந்திருப்பாள் ஏன்டாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற யாரும் இல்ல லின்னன் தான். இவளுக்கு எங்க ஆபத்து இருந்தாலும் கரெக்ட் அங்க வந்துடுறான். அவன் முழிச்சு பார்த்ததும் இவ பக்கத்துல இல்லாதும் பயத்துல தேடி வந்துட்டான் போல. உடனே ஹக் பண்ணிட்டு இனிமே நைட்டு சொல்லாம வெளியே போகாத, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, நீ காணா நினைச்சிட்டேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை ஹக் பண்ணிக்கிறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்ச நேரம் அப்படியே தான் ஷாக்ல நின்றுட்டு இருக்கா. லின்னு கொஞ்சம் நார்மலானதுதான் அவளை பார்க்கறான். சுஷியும் பாத்தீங்கன்னா டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, லின்னு அவளே கிஸ் பண்ணிடுறா. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ ஒரே ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, ஏன்னா லவர்ஸ் ஆகிட்டாங்கல்ல, குக் பண்றது வெளியே சுத்துறது என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிக்குது. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு நாள் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு சுச்சி பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும் போது லின் வந்து ரோட்ல பொம்மை ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த வேலைக்கு போவாங்க இல்லையா, அங்கே ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு போல. ஸோ கஸ்டம் கூட பயங்கரமாக சண்டை போட்டு வேலையை விட்டு தொடர்த்தி அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகுதான் புரியுது சுச்சிக்கு இவன் வசதியான பையன் இல்லை, நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றது. அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறா. அவளால் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்லாம் தேடி பார்க்குறா. ஆனால் அவன் நேரமோ என்னமோ தெரியல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நேராக ஃபவுண்டேஷன் கால் பண்ணி நான் கோர்ஸ் முடிச்சுக்கிறேன், ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கல மேடம், செல்ஃபாக பே பண்ணி தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் அவளால் தாங்கிக்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ நமக்காக தான் லின் அவ்வளோ கஷ்டப்படுறான் போல அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. ஏன்னா லின் தான் பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பான். அவன் ரொம்ப பணக்கார பையன்னு நினச்சிட்டு இருந்திருப்பா, இப்போ தான் உண்மைலாம் தெரிய வரும். ஒரு மாதிரி ரொம்பவே ஒழிஞ்சு போயிட்டா. அவனும் ரூமுக்கு வர்றான், சமைச்செல்லாம் கொடுத்துட்டு லின் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி தான் காட்டிக்கிறா. சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி நம்ம ஊருக்கு போயிடலாம், இங்கே இருக்க வேணாம், இங்கே செட் ஆகுதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஏன் என்னாச்சு இன்னும் உன் கோர்ஸ் முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஃபவுண்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க, ஸ்காலர்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி லீன் வந்து, இல்லையே அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுஷியை பார்க்க, சுஷியோட மூஞ்சியை பார்த்ததுமே புரிஞ்சிருச்சு சுஷிக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்ற உண்மை அவனுக்கும் புரிஞ்சிச்சு. ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது. வேண்டாம் எனக்காக நீ இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம், இப்படி தான் என்னோட அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னால் அவருக்கு எதுவுமே பண்ண முடியல, இப்போ நீ அதை பண்ணுறியா, வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. லீன் வந்து வேகமாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படிலாம் இல்லை சுஷிமா நான் சொல்றது கேளு அப்படின்போது, அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கையில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததும் சுஜி வந்து டக்குனு ரத்தத்தெல்லாம் தொடச்சு மருந்தெல்லாம் போட்டு விட லின்க்கு ஒரு மாதிரி அப்படியே அழுகையே வந்துச்சு, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். சுச்சியும் பார்த்தீங்கன்னா லின்ன பார்த்து, இனிமேல் என்ன கஷ்டம்னாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சேர்ந்தே சரி பண்ணலாம், ப்ளீஸ் அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சுச்சியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட பாண்டிங் முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பழைய மாதிரி எப்பவும் போல ஹாப்பியாக தான் இருக்காங்க. லின்னும் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சும்மா ஸ்ட்ரீட்டில் ஒரு தோசை கடைலாம் போடுறான். பார்த்தா பயங்கரமாக கூட்டம்லாம் வந்துருச்சு, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்பெஷலாக ஏதோ பண்ணுறான், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. ஆனால் அவங்க சும்மா இருப்பானுங்களா, இவனுக்கு நல்ல வியாபாரம் ஆகிறத பார்த்ததும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்மங்க ஆகுது. கடை ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் கடையை அடிச்சு நொறுக்கிடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் வேலையை பார்த்துடுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பானா, பதிலுக்கு அடிக்க போக எங்கள் சுச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது, போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல. அப்போ தான் அங்கே ஊகானை காட்டுறாங்க. ஊகான் யாருன்னா இப்போ சுஷியோட ஃபியான்ஸியாக இருக்கான் இல்லையா, அவன் தான். அவன் சுச்சியோட ஸ்கூல்மேட் தான் போல. ஸோ பார்த்தது என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க இவ்வளோ விஷயத்தெல்லாம் சொல்லவும் ஊகான் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான் லீனை வெளியெடுக்கிறதுக்காண்டி. எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லீனையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்படி ஹெல்ப் பண்ணதுனால ஊகானை டின்னருக்கு ரெண்டு பேருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவனு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டான்ஸ்
ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயிட்ட தான் சொல்றான், கண்டிப்பா நீ இதை யூஸ் பண்ணா லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடை வேற கூட்டிட்டு போயிடுறான். இவங்களுக்கும் அதுல ரொம்ப சந்தோஷம், ஏன்னா லைஃப்லாம் செட்டில் ஆயிடலாம் பெரிய விஷயம் இல்ல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே மிஸ் பண்ணணும், இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பல கனவுலாம் காண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. அன்னைக்குதான் அந்த டான்ஸ் ப்ரோக்ராமும் நடக்குது. லீவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா அங்க போறான், ஏன்னா பாக்கணும் அப்படின்றது கண்ணிதான். சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா போயிட்டு இருக்கும்போது அங்க போய் பார்த்தா ஆக்சிடென்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பா தெரியலானுங்க. இவனுக்கு மனசுக்குள்ள லைட்டா பயம் வந்துருச்சு, இருந்தாலும் இல்ல இல்ல அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல தான் உள்ள போய் பாக்குறான். ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா செத்து கீழே கிடக்குறான், சுத்தி எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க, காலை பாக்குறான். அதுல வாங்கி கொடுத்த அந்த ஷூ, அப்ப அந்த ஷூவை பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு, சுச்சி தான் இறந்து போயிட்டா அப்படின்றது. அவனால ஃபேஸ் கூட பார்க்க முடியல, அவ்வளவுதான் சமயம் ஒழிஞ்சு போயிடறான். வேகமா ஓடுறான் ரூமுக்கு, இல்ல இல்ல இது நடக்க விட மாட்டேன், எல்லாத்தையும் மறுபடியும் பழையபடி மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை மறுபடியும் எடுக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது இப்படிதான் இறந்து போயிருப்பா, அந்த வாட்ச் அவங்க கூட டைம் டிராவல் பண்ணி போய் அந்த ஸ்கூல் லைஃப்ல நடந்த விஷயத்தையும் மாத்திட்டான். இப்ப திரும்பவும் விதியை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றான். அவன் நினைச்சபடி பாஸ்டுக்கு வந்துட்டான், ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. பட் இருந்தாலும் சுஜியை மீட் பண்றதுக்காண்டி தான் போறான். அவன் காலேஜ்ல இருந்து வெளியே வரா, இப்ப லீன் இன்னுமே வயசான மாதிரி நிக்கிறான்ல. சோ சுஜி முன்னாடி இப்படி நிக்கும் போது சுஜிக்கு தான் பாத்தீங்கன்னா அவனை பத்தின எல்லா மெமரிஸுமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா லீன் அந்த வாட்சை யூஸ் பண்ணும்போது லீனுக்கு மட்டும் தான் நடக்கிறது எல்லாம் ஞாபகம் இருக்கும், சுஜிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே மறந்துடும். அது லீனுக்கும் நல்லா தெரியும். சோ அவளுக்கு பாத்தீங்கன்னா யாரு என்னன்றது தெரியல. இவனுமே சுஜி முன்னாடி சுஜிக்கு அவனை பத்தின மெமரிஸ் இருக்காது, அவனை யாரையோ பாக்குற மாதிரி தான் பாக்குறா. லீனுக்கும் அது நல்லாவே புரியுது. சோ மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், இப்ப நான் அவளுக்கு மறுபடியும் ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டேன்ல, நம்ம கண்ட கனவு எல்லாமே அவ்வளவுதான் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் உயிரோட இருக்காளே அப்படின்றது மட்டும் தான் இவனுக்கு இப்ப பெரிய விஷயமா தெரியுது. அப்படி பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஊகான் பாத்தீங்கன்னா அங்க வரான். வந்து அவன் கையை பிடிச்சி சுஜியை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் இன்னுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது கூட இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, எப்படியாச்சும் சுஜியை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்ணான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை எல்லாமே உடஞ்சிருச்சு. அதனால எதையும் வெளிக்காட்டிக்காம அவ சந்தோஷமா இருக்கதை மட்டும் பாக்குறான். நம்ம கூட இருக்கிறத விட இந்த வாழ்க்கை தான் அவளுக்கு சந்தோஷம் நினைச்சு அப்படியே தூரமா இருக்கான். இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கதை காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் ஊகான் கூட தானே இருக்கா. ஊகான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிளம்பிட்டாங்க, ஊகான் கூட ரெண்டு பேரும் தான். ஏர்போர்ட் போற டைம்ல சுஷியால முடியல, அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்கு இது வேணா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு, இல்ல இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஊகான், இப்பயே முடிச்சுக்கிறதா நல்லது அப்படின்னு மாதிரி சொல்றான். அவனுக்கு ஒன்றும் புரியல, மன்னிச்சிரு எனக்கு உனக்கும் கண்டிப்பாக ஒத்துவராது, நான் சில விஷயத்த அப்படியே விட்டுட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னமோ நடக்குது அது என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. லீன் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் இல்லையா, வெளியே சுஷியும் வந்துடுறா. லீனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் டாங் லூயிஸ் நின்றுட்டு இருக்காங்க, அவங்களும் அந்த டைரியை படிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானா, இவன் நம்ம லீன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் இவனுக்கு இவ்வளோ வயசானவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் சுச்சி சொல்றா, என்னோட லைஃப் 18 வயசுலேயே முடிஞ்சிருச்சு, லீன் தன்னோட வாழ்நாள் காலத்தை எனக்காக கொடுத்துருக்கான், அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா பாஸ்ல நடந்ததை காட்டுறாங்க. லின் பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா பார்க்க வந்திருக்கான், அவங்க அப்பாவை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பாவுக்குமே இவனை பற்றின மெமரிஸ் இல்லைனாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் மட்டும் இருக்கு போல மாதிரி தான் பார்க்குறாரு. இவனு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு காசுலாம் நிறைய கொடுக்கவும் அவர் உடனே சூப் சாப்பிடலாம் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. இவனும் அதெல்லாம் சாப்பிட்டு டின்னரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சொல்லி ரெண்டு பேருமே எனக்கு நைட்டு டின்னர் சேர்ந்து தான் சாப்பிட்றாங்க. அப்பா பிள்ளையமா இருக்கும்போது சண்டை போட்டே இருந்தவங்க இப்போ ரொம்ப அன்பா அமைதியா மாத்தி மாத்தி அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. டின்னர் முடிச்சுட்டு பாயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஒரு மாதிரி கஷ்டத்தோடு தான் கிளம்பி வர்றான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சுச்சி விஷயத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன மாதிரி தான் தெரியுது. அவன் பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போகிறான், ஏர்ன் பண்ணுறான், அப்படியே லைஃப் ஓட்டிட்டு இருக்கான். ஒரு கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நியூ இயர் போல, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க. இவன் எங்கே போகிறது யாருமே இல்லை அப்படின்றதுனால அப்படியே டெக்கரேட்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அந்த டைரியில் எழுதிட்டு இருக்கான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுச்சி உள்ளே வரா, சாப்பிட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, விமா பக்கத்தில் போய் உட்காருங்க 5 மினிட்ஸில் கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி வேகமாக சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறான். அதை சாப்பிட்டதுமே சுச்சிக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ல அவனும் சிரிக்கிறான். லின்க்கு சுச்சியே தெரியும், ஆனால் சுச்சிக்கு லின்னே தெரியாது. ஆனாலுமே அவளோட லைஃப்ல நடந்த சில விஷயங்களை பற்றி லின் கிட்ட ஷேர் பண்ணுறா, அவளுக்கே தோணிச்சு போல. லின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக அவகிட்ட பேசுவோம். லின் ஒரு மாதிரியே பார்க்குறா, பார்த்துட்டு நான் வரும்போது என்னமோ மறைச்சு வச்சிங்கல்ல, என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்க, அது சும்மா ஒரு நாவல் எழுதிட்டு இருந்தேன், என்னென்னலாம் கேட்காதீங்க, அவ்வளோலாம் ஒன்றும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் தான் வானத்தில் பார்த்தீங்கன்னா பட்டாஸ்லாம் வெடிச்சிட்டு இருக்கு, ஏன்னா நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி நியூ இயர்லாம் விஷ் பண்ணிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைக்கு லேட் ஆனதுனால இவனு கடையை சாத்திட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நியூ இயர்லாம் விஷ் பண்ணிக்கிறாங்க. அப்போ சுச்சி பார்த்தீங்கன்னா என் பேர் சுச்சி நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேர் லீன் அப்படின்றத சொல்கிறான். அப்படியே ரெண்டு பேர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே ஒன்றா தான் வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாவலில் இவன் எழுதியிருக்கான் இல்லையா, உண்மையான ஸ்டோரி தான், பட் ஒரு கதை மாதிரி அவகிட்ட சொல்லியிருப்பான் போல. அதை கேட்டதும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சே செம்ம லவ்ல, எனக்கே அந்த பொண்ணு மேலே பொறாமையாக இருக்குது, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு லவ் பண்ணுறானா அதெல்லாம் பண்ணியிருப்பான், ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்ல, மறுபடியும் ரெண்டு பேரும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்க்குறா. பார்த்துக்கிட்டே
எனக்கு உங்களை பார்க்கும்போது வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லி கேட்டுதும் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல, அவளை ஃபேஸ் பண்ண முடியாமல் அங்கேருந்து அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டான். சுச்சிக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்போ திடீர்னு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சோகம் தாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்தில் நல்லா குடிச்சிட்டு அப்படியே கடையிலே தூங்கிடுறான். மா நீங்கள் இப்போ தான் முடிச்சு பார்க்குறான், வெளியே பார்த்தீங்கன்னா சுச்சி வந்து நின்றுட்டு இருக்கா. இவனுக்கு ஏன் இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்றது அவனுக்கே புரியல. அவளை பார்த்தா சந்தோஷத்தில் வெளியே ஓடி வரான், சுச்சிக்கும் ஓடி வரான். அப்போ தான் கவனிக்கிறான் அவளோட கையில் இவனோட டைரி இருக்கு அப்படின்றத. நேற்று சுஷி குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஜாக்கெட்டை மாட்டி விட்டுருப்பான். அந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டைரி இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் படித்து புரிஞ்சுக்கிட்டா போல அந்த பொண்ணு இவ தான் அப்படின்றது. ஸோ இன்னும் பார்த்ததுமே ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா, ப்ளீஸ் இனிமேல் நான் உன்னை மறக்கிறபடி எதுவுமே பண்ணிடாத, தயவு செஞ்சு அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான் லின்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவன் உயிரோடு இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுறான். அப்படியே பயங்கரமாக கண்ணீர் வருது, ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான்ல, இப்போ ரெண்டு பேரும் பழையபடி ஒன்றாகிட்டாங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்க நாளையாச்சும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது கண்ணி உடனே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா டாங் லூயிஸ்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு, அந்த கல்யாணம் பண்ணும்போது கிஸ் பண்ணுவாங்களே ஸோ ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி மறுபடியும் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கதை காட்டுறாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கா. ஆனால் சுஜிக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் லாஸ்ட்டாக சேர்ந்துட்டாங்கல்ல, ஆனால் அது அவதானா அவளுக்கு நடந்ததானா அப்படின்றது இன்னும் அவளுக்கு தெரியல. ஸோ ஒரு கதை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கல, லூயிஸ்டேருந்து கால் வருது. லூயிஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சுஜி அதில் எண்டிங் உண்மையே இல்லை, அப்படி ஒரு கல்யாணம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கவே இல்லை. நல்லா பாரு, லாஸ்ட்டாக அவங்க அந்த ஷாப்பில் பேசுகிறது ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, நல்லா பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சுஜியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே யோசிக்கிறான். டைரியை பார்க்குறான், அப்படி பார்த்துட்டே இருந்தவ இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது என்னோட ஹேண்ட் ரைட்டிங், நான் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பாங்கல்ல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவன் வேலைக்கு போனதும் இவன் அந்த டைரியை எடுத்து இதெல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பான். அந்த மாதிரி கல்யாணம் ஆன மாதிரி நல்ல எண்டிங்லாம் எழுதி வச்சிருந்திருப்பா. எழுதுனதே எழுதி வச்சுட்டு இன்னும் பார்க்குறக்கா ஹாப்பியாக கிளம்பி போவா. அந்த டைமில் இவன் கெட்ட நேரமோ என்னமோ ஒருத்தவங்களை பிடிச்சி கத்தியை வச்சு காசு கேட்டு மாட்டிட்டு இருக்கான். இவன் பயத்தில் என்ன பண்ணிடுறா, சத்தம் போடுறா. அந்த சத்தத்தை கேட்டதும் அவன் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் வச்சிருந்த கத்தியை வச்சு கழுத்து எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அந்த டைரியை கையில் வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் சதிரி கிடக்கு. அவள் அப்படியே கீழே விழுந்து சேர்த்து கிடக்குறா. இப்போ அதே பிளேஸில் தான் இப்போ ரீசெண்டாக உள்ள சுச்சி பார்த்தீங்கன்னா நீ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவள் கண்ணு முன்னாடி இதெல்லாம் அப்படி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவளுக்கு மறந்து போகணும், ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அங்கே லின் வந்து கீழே செத்து கிடக்கிற சுச்சி மடியில் தூக்கி வச்சு அழுதுட்டு இருக்குது. அதெல்லாம் இப்போ கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி தெரியுது. அப்படி பார்த்ததும் ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு இருக்கா. அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஒரு கற்பனையாக காட்டுறாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா வயலின்லாம் வாச்சிட்டு இருப்பாங்களே, அந்த மியூசிக் எப்பவுமே லின்னு இவ்வளோ சேர்ந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மியூசிக் சவுண்ட் எல்லாம் கேட்க கேட்க அப்படியே அவளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நினைவுகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்குது. ஸோ இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. அவளால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோதான் இன்னும் தேடி ஓடிட்டு இருக்கா. நேரம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டான். எங்களை இன்னும் கண்ணு முடிச்சுன்னா லூயிஸும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது. ஏண்டா ஏண்டா எங்ககிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்க, பழைய மாதிரி இருக்க முடியலனா கூட உன் கூட ட்ரிங்க் பண்ணியிருக்கலாம், ஒன்றா உட்காந்து அட்லீஸ்ட் பேசியிருக்கலாம்லடா, ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு தான் இருக்காங்க. சரி இப்போ ஒன்றும் இல்லை, எழுந்திரிச்சு வா, நம்ம சீக்ரெட் பிளேஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுச்சி அங்கே வந்துடுறா. அவன் வந்ததுமே அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே எந்திரிச்சு போயிடுறாங்க. லின்னை விடாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். லின்னுக்குமே புரிஞ்சிச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்றது. நீ ரொம்ப ஓவராக யோசிக்காத, அந்த ஸ்டோரிலாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி சிரிக்கிறா. பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு அவனோட கையை பூச்சு, இந்த ஜென்மத்தில் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னோட நினைவுகளை எங்கிட்ட இருந்து அழிக்கவே முடியாது லின் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் லின்னோட கண்ணிலேருந்து தாழ்த்தாடியாக கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லின் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிடுறான். சுச்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எழுப்பி பார்க்குறான் ஆனால் எழுந்திரிக்கவே மாட்டேறான், கண்ணையும் தொடக்க மாட்டேங்கிறான். டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் கண்ணு முழிக்கவே மாட்டான். சுச்சிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பழசெலாம் ஞாபகம் வருது. லாஸ்ட்டாக அந்த கொடையை வந்து கொடுக்கும்போது அந்த வாட்ச் அவனோட கையில் தான் கட்டியிருப்பான். ஸோ ஓடி போய் அந்த வாட்சை எடுக்கிறா, கையில் எடுத்து வச்சுட்டு லின்னை நினச்சி அவன் கூட இந்த எல்லா மெமரிஸையும் நினச்சி அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்குமே இந்த வாட்சை என்ன பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணல எதுவுமே தெரியல. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் அழுதுட்டு இருக்கான். அப்படியே லின் சாகிறத காட்டுறாங்க. லின் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டான் போல. இங்கே வாட்சில் அவளோட கண்ணீர் துளி படப்பட அந்த வாட்ச் அப்படியே உடையிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் லின் ஸ்கூல் டேஸில் காட்டுறாங்க. எப்பவும் போல சிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சேட்டை பண்ணிட்டு டீச்சர்ஸ் தோர்த்து தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கான். ஸ்கூலில் இப்போ ஒரு பொண்ணு இடிக்கிறான். அந்த பொண்ணோட கையில் இருக்க டைரி பார்த்தீங்கன்னா கீழே விழுது. அதை எடுத்து கொடுக்கும்போது அந்த பொண்ணை காட்டுறாங்க நமக்கு. அது வேறு யாரும் இல்லை, சுஜி தான். அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் சுஜி பேசுகிறான். இந்த டைம் நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், என்னோட கடைசி உயிர் மூச்சு இருக்க வர உன்னை நான் காப்பாற்றுவேன், என்னை விட்டு போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த மூவியை முடிக்கிறாங்க. இந்த மூவியில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் டைம் ட்ராவல் பண்ணி திரும்ப திரும்ப வரும்போது அவனோட வாழ்நாளை பார்த்தீங்கன்னா சுஜிக்கு கொடுத்துட்டு தான் வரான். அதனால அவனுக்கு ஒவ்வொரு டைம் ஏஜ் அதிகமாகிட்டே இருக்கும். அவன் அப்படி டைம் ட்ராவல் ஆகிறனால தான் அவனை பற்றின நினைவுகளும் அவனோட நெஜமும் இந்த உலகத்துலேருந்து மொத்தமாக அழிஞ்சிருக்கும். அதனால தான் அவனை யாருக்குமே அடையாளம் தெரிஞ்சிருக்காது, யாருக்கும் ஞாபகமும் இருந்திருக்காது. லாஸ்ட் டைம் அவளுக்காக பண்ணதை இப்போ சுஜி பார்த்தீங்கன்னா லின்னுக்காக பண்ண போறா. அவங்க மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படியே பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. இந்த காதலுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு டாக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.